அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணிக்குள்ளாக இந்த இலையை இப்படி எரித்து பாருங்கள், 1 ரூபாய் கூட கடன் மிச்சம் இருக்காது. நம்ம யூடியூப் சேனல்ல கடன் தீர்வதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனை இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்கன்னு இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் தாங்க இந்த மெத்தடை நம்ம செய்யணும். நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிக மிக எளிமையானது. சோ நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க. இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே நம்முடைய கடன்களை அடைப்பதற்கு மிகவுமே உகந்த ஒரு நாள் என்னைக்குன்னு பார்த்தோம்னா அது செவ்வாய்க்கிழமை தாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் தொகையை நம்ம திரும்ப செலுத்தினால் புதிய கடன்கள் உருவாகாது. கடன் தொகைக்கான வட்டியை கொடுப்பதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொடுப்பது அந்த கடனை விரைவாக முடித்து கொடுக்கும். அதே போல நகைகள் அடமானம் வச்சிருக்கிறவங்களும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களால் முடிந்த ஒரு தொகையை அல்லது வட்டி தொகையை செலுத்தினாலும் சரி, அந்த நகையை சுலபமாக நம்மால் மீட்க முடியும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அப்படி என்ன விசேஷம்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே நம்முடைய கடன்கள் அனைத்தும் தீரணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது அங்காரகனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு தேவை. ஜோதிட சாஸ்திரத்துல ருணக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் செவ்வாய். ருணம் அப்படின்ற வார்த்தைக்கு கடன் அப்படின்னு பொருள். அதனாலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம செய்யறோம். செவ்வாய் பகவானுடைய ஒரு சூட்சமமான திருநாமத்தை வைத்து இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்ய போறோம். குறைந்தபட்சம் 6 செவ்வாய்க்கிழமைகள் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க, அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இந்த தாந்திரிகம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க செய்யலாம். வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னு எந்த செவ்வாய்க்கிழமை வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவில் 1 வாரம் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் 1 வாரம் நீங்க மிஸ் பண்ணிட்டா கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 6 வாரம் இந்த தாந்திரிகத்தை செய்வதற்கான காரணம் எண் 6 முருகப்பெருமானுக்கு உரியது. செவ்வாய் பகவானின் அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால தாங்க 6 வாரம் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா டைமிங்ஸ் தாங்க. செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யலாம். கடனை தீர்ப்பதற்கான தாந்திரிகமாக இருப்பதனால ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு நம்ம எந்த நேரத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. சோ செவ்வாய் ஹோரை நேரத்தில் இந்த மெத்தட நம்ம ஃபாலோ பண்ண அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க செவ்வாய் ஹோரை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மட்டும் நீங்க காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். செவ்வாய்க்கிழமைக்கான செவ்வாய் ஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரமும் பார்த்தோம்னா செவ்வாய் ஹோரை நேரம் தாங்க. இதுல எந்த நேரத்தை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ள அல்லது வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு வெளியே வச்சும் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பிரியாணி இலை தாங்க. பிரிஞ்ச இலைன்னு கூட நம்ம
சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பேலிஸ் மற்றும் ஒரு ரெட் கலர் பென் நமக்கு தேவை. இப்ப நம்ம பார்க்க போகும் செவ்வாயின் சூட்சமமான இந்த திருநாமத்தையும் கடன் தொகையையும் ரெட் கலர்ல சிவப்பு நிறத்துல தாங்க நம்ம எழுதணும். அதனால ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பு நிறம் அங்காரகனை குறிக்க கூடியது, அதனால ரெட் கலர் மட்டும் தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். பிரியாணி இலையில் நாம் எழுத வேண்டிய அந்த சூட்சமமான திருநாமம் ஓம் குஜனே போற்றி. குஜன் அப்படின்ற வார்த்தை செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியது. சோ ஓம் குஜனே போற்றி அப்படின்னு ஒரு முறை நம்ம எழுதணும். இங்கிலீஷ்ல கூட நீங்க எழுதிக்கலாம், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்டா இருக்கோ அந்த மொழியில நீங்க எழுதிக்கோங்க. இப்ப அந்த திருநாமத்திற்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அதை நீங்க எழுதணும். இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருக்கோ எல்லா அமௌண்ட்டையும் மொத்தமா ஆட் பண்ணி எவ்வளவு பணம் தேவையோ அதை கரெக்டா நீங்க எழுதணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, இப்போ பேங்க்ல நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்கிருக்கீங்க, நகைகளை ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அடமானம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்கன்னா, சோ மொத்தம் 17 லட்சம் ரூபாய்ன்னு நம்ம எழுதணும். அதிகமான அமௌண்ட்டும் நம்ம எழுதக்கூடாது, குறைவாகவும் நம்ம எழுதக்கூடாதுங்க. எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அந்த அமௌண்ட்டை கரெக்டா கால்குலேட் பண்ணி நீங்க எழுதுங்க. கடன் தொகைன்னு நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க, அதற்கு பதிலாக அந்த அமௌண்ட்டை நீங்க எழுதணும். 17 லட்சம் ரூபாய் இப்ப கடன் இருக்குன்னா 17 லட்சம் ரூபாய் அப்படின்னு நீங்க எழுதணும். எழுதியதற்கு பிறகு ஒரு கேண்டில் நீங்க கொளுத்தி வச்சுக்கோங்க. ரெட் கலர் கேண்டில் கிடைக்கிறவங்க அதை நீங்க பயன்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் ஒயிட் கலர் கேண்டில் அல்லது எந்த கலர் கேண்டில் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். சிவப்பு நிற மெழுகுவர்த்தியாக இருந்தால் அது இன்னமும் விசேஷம். சோ கிடைக்கிறவங்க நீங்க பயன்படுத்துங்க, மற்றவர்கள் நார்மல் மெழுகுவர்த்தியை நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப அந்த பிரியாணி இலையை நம்ம எரிக்கணும், பார்த்து சேஃபா நீங்க எரிச்சிடுங்க. அந்த சாம்பலை நீங்க காத்துல தூவி விட்டுருங்க. இந்த இலை எரியும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் எரிந்து சாம்பலாவதாக நீங்க உணரணும். கை சுட்டுக்காம ஜாக்கிரதையா நீங்க எரிங்க. இலை பாதி எரிந்தவுடன் நீங்க ஒரு சின்ன கிண்ணத்துல அல்லது அகல் விளக்குல போட்டுருங்க. அந்த இலை முழுவதுமாக எரிந்தவுடன் அந்த சாம்பலை காத்துல நீங்க தூவி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம், மிகவுமே எளிமையானது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதை செய்யலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா 6 வாரங்களுக்கு இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க, நம்ப முடியாத அளவிற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எரிந்த அந்த சாம்பலை வீட்டுக்குள்ள வச்சே ஊதக்கூடாதுங்க, வீட்டுக்கு வெளியே வச்சு நீங்க ஊதி விடுங்க. அப்படி முடியாதவங்க அந்த சாம்பலை கொஞ்சமா தண்ணீர்ல கலந்து பாத்ரூம்ல அல்லது கிச்சன் சிங்க்ல நீங்க ஊத்திடுங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.